வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆரி ஓகே பேபி சேனல்ல இருந்து டிஆர் தக் லைஃப் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இல்ல இல்ல இன்னொண்ணு, உடனே இவனுக்கு தைரியம் லா அப்படி இப்படி நீ சொல்லிக்கீங்க. என்னது அவரை ஃபர்ஸ்ட் பழக சார், சும்மா இருக்க மாட்டேன்ட்டு. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைவ் தக் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பார்க்க போறோம். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். மை நேம் இஸ் ஷாருத்திக் அண்ட் யூ ஆர் வாட்சிங். ஓகே பேபி, சிம்புனா நடிச்ச வாழு படம் ரொம்ப வருஷமா ரிலீஸ் ஆகாம இருந்துச்சு. அதை விஜய் அண்ணா தான் ரிலீஸ் ஆக ஹெல்ப் பண்ணாரு. ஒருத்தர் நமக்கு உதவி பண்ணா அதுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும்ல, அதுதான் நம்ம பண்பாடு. சோ அப்ப ரிலீஸ் ஆக இருந்த புலி படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு டிஆர் சார் போய் விஜய் அண்ணாவை வாழ்த்துவாரு. அதுவும் எந்த அளவுக்குன்னா, உயிரே குத்துருவாரு. போதும் போதுன்ற அரகு வாழ்த்துட்டாரு. அங்கதான் தக்கே, ஏன்னா டிஆர் சார் வாழ்த்துறதே விஜயனாவ தான். ஆனா அவரையே தள்ளி விட்டுட்டு வாழ்த்திட்டு இருப்பாரு. இல்ல பாடி இல்ல பாடி, நான் முடிக்கல. இதனாலதான் விஜய் என்ன மாஸ்டர்ல டிஆர் சாரோட ரெஃபரன்ஸா பண்ணிருப்பாரு. விஜய் சேதுபதி கடுப்பு ஏத்துவாரா, நாங்களும் ஏத்துவோம்ல. டிஆர் சார் இப்பவே இப்படினா, சின்ன வயசுல இருக்கும் போது என்னெல்லாம் தக்கு பண்ணி சுத்திட்டு இருந்திருப்பாரோ. டேபிள் கிடைச்ச டேபிள் ஒண்ணுமே இல்ல, புத்தகம் மட்டும் கிடைக்கும். புத்தக தாப்பெல்லாம் மூட்டையை கட்டி தான் போன. புத்தக மூட்டை உங்களுக்கே தெரியும், பள்ளிக்கூடத்துக்கு அந்த புத்தக மூட்டையை கட்டி சும்மா என்ன அப்படியே இருக்கு. எனக்கு அந்த பென்சில் என்ன இப்ப ஒண்ணு வாசிச்சுட்டு இருந்த ஒரு தடவை உடனே அவருக்கு முன்னாடி குயிலோட பேச முடியுமா? பேசிருக்கேன். குயில் கூறதுல குயில் கூட பேசுறார். குயிலிடம் பேசினேன், ரயிலிடம் பேசினேன். டிஆர் சார் நிறைய இன்டர்வியூல வாயிலே மியூசிக் போட்டு காமிச்சிருக்கிறாரு. ஆனா இந்த இன்டர்வியூல தான் அவருக்கே லைட்டா சிரிப்பு வந்திருக்கும். அப்படி பார்த்தா அந்த ஜங்கிள் ஃபுல்லா அத்தனை பேர் நின்றுட்டு இருக்கான். நின்னுகிட்டு இருக்கக்குள்ள அப்படியே ஹீரோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க பாத்துறோம். கொத்தனா அங்க ஏந்த ஒரு சவுண்ட், என்ன பாம்பு மகிழா வருது. என்ன சார் இது? யாராதான் படிட்டோமா அப்படின்ட்டு தோணிருங்க. அதேதான் என்ன பண்ணிடுவாங்க.
என்னதான் டிஆர் சார் பண்றத ஒரு சிலர் கலாய்ச்சாலும் அவர் அந்த அளவுக்கு கலையில ஊறி போயிருக்கிறாரு. இதனால அவர் பர்சனல் லைஃப்ல ரொம்ப டிசிப்ளினா இருக்கிறாரு. அத சிம்புனாவே ஒரு ஷோல சொல்லியிருப்பாரு. பேசணும்னா இப்போ வந்து இவ்வளோ ஒரு திறமசாலி, இவ்வளோ ஒரு அனுபவசாலி, இவ்வளோ வந்து ஒரு இது இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், அவரோட விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது சில பேர் அதை கிண்டல் பண்றது, சில பேர் அதை ட்ரோல் பண்றது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப கிண்டல் பண்றவங்க யாருன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். வாயிலேயே மியூசிக் போடுறாருன்னு சொல்லுவான், கிண்டல் பண்ணுவான், உன்னால முடியுமா போட முடியாது இல்ல, அதனால நீ கிண்டல் பண்ற. கிண்டல் பண்ணதான் உனக்கு தோணும். இப்படி இந்த கிண்டல் பண்றவங்க எல்லாம் பார்க்கும்போது நீங்க ஒன்னே ஒண்ணு தான் புரிஞ்சுக்கணும், இதுல எதுவுமே உங்களுக்கு வராதுன்றவன் தான் கிண்டல் பண்றான். ஆனா அதையும் பேரு நம்மளுக்கு வரலனாலும் நம்மள ஒருத்தனுக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கு, இப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கானு, இந்த மனுஷனுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றத மதிச்சு அவரை ரெஸ்பெக்ட் பண்ணதுனாலதான் இன்னைக்கு அவருக்கு அந்த இடம் கிடைச்சிருக்கு. அந்த நல்ல உள்ளங்களுக்கு நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். எனக்கு டிஆர்சார்ட் ரொம்ப பிடிச்சதே அவரோட தைரியம் தான். அவர் கிண்டல் பண்ணப்படுவாருன்னு தெரியும், இது மூலமா என்ன செய்வாங்கன்னு தெரியும், பட் அதை பத்திலாம் அவருக்கு கவலையே கிடையாது. எனக்கு தோன்றதே எனக்கு அந்த டைமுக்கு வரத நான் செய்யறேன்னு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அவர்கிட்ட. ஆமா, எல்லாமே ஒரு இடத்துல ஒரு ஸ்டாப் பண்ணாங்களா, அதனால நான் இப்படிதான் எனக்கு பிடிக்கும் நான் பண்றேன், உனக்கு பிடிக்கலையா நீ கடுப்பாயிட்டு போ, அந்த மாதிரி அவரு. அது சில இடத்துல வந்து கொஞ்சம் அது ஆக்வர்டா தான் இருக்கும். இப்ப நம்ம விஜய் சாருக்கு புகழ்ந்து புகழ்ந்தே அந்த ஆக்வர்டு ஃபீல் வந்துச்சு. அந்த மாதிரி இருக்கும் சில டைம்ல, அது அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் என்ன சந்தோஷத்துல இருக்காரு, தாம் பையனுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்றப்போ அவர் மேல ஒரு மரியாதை இன்னும் கூடும். ஏன்னா அவர் பையன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்றதுதான் அந்த இடத்துல தெரியுது. ஸோ அதுக்காக அவர் அப்படியே பேசிட்டே போறாரு. அவர் வந்து நின்னுமே சார் போதும் சார்னு சொல்லியுமே அவரால் முடியல. இல்லப்பா நான் உனக்கு செஞ்சு ஆகணும் பண்ணிட்டு அது செஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. அழகா இருந்துச்சு அது எல்லாமே. அவர் எல்லாமே எக்ஸ்ட்ரீமா தான் காட்டுவார், அன்பா இருந்தாலும் சரி கோபமா இருந்தாலும் சரி, அதனால அப்படி இருக்கு. அப்புறம் லாஸ்டா அந்த அப்பா பையன் அந்த சீன் இருக்கு பாருங்க, அது வந்து அந்த அந்த அப்பா ஃபீல்ல இருந்து பார்த்தான்னு தெரியும். ஒரு பையன் வந்து தன் அப்பா வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுட்டு பேசுறான்றப்போ உள்ளுக்களை எப்படி தெரியுமோ அவருக்கு அப்படியே அஞ்சாறு பனிமலை உள்ள அப்படியே பொங்கும் அந்த மாதிரி இருக்காது. அவ்வளவு அழகா இருந்துச்சு அதெல்லாம் கேட்கறப்போ. அவர் கண் கலங்கினது வந்து அந்த ரியலான ஃபீல், அது அது உணரப்பதான் அது புரியுமே. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.